Parashik T C. B. C. class sixth subject physics. Sixth standard physics lesson twelve chapter twelve electricity and circuits. So already we have finished the introduction and discuss about the electric cell. So what is electric cell? It consists of chemicals inside it and give the power to create the electricity and gives to the bulb. Electricity is sent to the bulb and the bulb will glow. So, already we have discussed it. So, see this picture. This is a battery or an electric cell. So, this electric cell consists of two terminals one is positive terminal, and another one is negative terminal.

நம்ம அந்த இடத்துல வேறு பேட்ரி ரீப்ளேஸ் பண்ணாதான் அந்த இடத்துல ஒர்க் ஆகும் இந்த பேட்ரி எலக்ட்ரிக் செல் இதுதான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பல்ப் எலக்ட்ரிக் பல்ப் எப்படி இந்த எலக்ட்ரிக் செல்லில் டூ டெர்மினல்ஸ் இருக்கோ அதே மாதிரி எலக்ட்ரிக் பல்ப்லேயும் டூ டெர்மினல்ஸ் இருக்கு ஒன் இஸ் பாசிட்டிவ் அண்ட் அனதர் ஒன் இஸ் நெகட்டிவ் திஸ் பிக்சர் திஸ் இஸ் எலக்ட்ரிக் பல்ப்பு இந்த டார்ச் லைட்டில் நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பல்ப் இருக்கும் அதை பார்க்கலாம் அது நீங்கள் இருந்தால் அந்த பல்ப் எடுத்து பார்க்கலாம் இல்லாட்டி பெரிய பல்ப் இருக்கும் அதை கூட நம்ம எடுத்து பார்க்கலாம் ஸோ இதுதான் பல்ப்போட இன்சைட் வியூ இந்த பல்ப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது சென்டரில் ஒரு ரெண்டு ஒரு கோடு மாதிரி தெரியுது இது இதுதான் இதில் இது தான் நெ டெர்மினல்ஸ் ஒன்று பாசிட்டிவ் டெர்மினல் இன்னொன்று நெகட்டிவ் டெர்மினல் ஒரு டெர்மினல் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா சென்டரில் ரெண்டு கோடு மாதிரி இருக்குது ஒன்று பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவ் ஒரு டெர்மினலோட எண்டு எங்கே வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா சைடில் அந்த பல்ப்லே சைடில் அந்த அந்த ரோஸ் கலர் அந்த லைன் வருது பாருங்கள் சைடில் போய் முடிஞ்சிருக்கு இன்னொரு டெர்மினலோட எண்டு எங்கே வந்திருக்கு கீழே வந்திருக்கு கீழே பாட்டமில் வந்திருக்கு ஸோ எலக்ட்ரிக் பல்பில் டூ டெர்மினல்ஸ் இருக்குது சரியா அதில் ஒரு டெர்மினல் எங்கே எண்ட எங்கே முடியும் அப்படின்னா சைடில் இன்னொரு டெர்மினல் கீழே முடிஞ்சிருக்கு ஸோ நம்ம சர்க்கியூட் போடும்போது இந்த பல்ப்பை வச்சு ஒயர்லாம் வச்சு நம்ம சர்க்கியூட் படும்போது இந்த இடத்துல அந்த ஒயர் படுற மாதிரி இருந்தால் தான் நமக்கு எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகி இந்த பல்ப்பில் சென்ட் ஆகி பல்ப் வந்து எரியும் ஸோ இந்த ரெண்டு டெர்மினலையும் சென்டரில் ரொம்ப மெல்லிசா நூலை விட ரொம்ப மெல்லிசான ஒரு 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 ஆப்ஜெக்ட் அந்த இடத்துல இருக்குது இந்த ரெண்டு டெர்மினலை இணைக்கக்கூடிய அந்த ஒரு ஆப்ஜெக்டுக்கு பேர் தான் ஃபிலமண்டு ஸோ அதுக்கு பேர் தான் என்னது ஃபிலமண்டு நீங்கள் புக்கில் சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் ஒன் செவன்டீனில் ரெஃபர் பண்ணுங்க தெரியும் ஃபிலமண்ட் இந்த ஃபிலமண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா த தின் ஒயர் தட் கிவ்ஸ் ஆஃப் லைட் இஸ் கால் த ஃபிலமண்ட் இந்த ரெண்டு டெர்மினலையும் கனெக்ட் பண்ணுறது தான் ஃபிலமண்டு இப்போ இங்கே வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக சர்க்கியூட் ஃபில் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு இப்போ நீங்கள் ஃப்யூஸான பல்ப் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலமெண்ட் வந்து கட் ஆகிருக்கும் இந்த ஃபிலமெண்ட் கட் ஆயிருந்துச்சுனா எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆ பாஸ் ஆனாலும் இந்த ஃபிலமெண்ட் தான் ரெண்டு டெர்மினலையும் கனெக்ட் பண்ணுது ஸோ ஃபிலமெண்ட் எல்லாம் எல்லாம் ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த பல்ப் பெரியும் ஃபிலமெண்ட் வந்து கட் ஆகிட்டு அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிறதுக்கெல்லாம் வழி அங்கே இல்லை ஸோ அதனால் பல்ப் வந்து எரியாது ஸோ இதுதான் பல்ப்போட இன்சைட் வியூ ஆக்டிவிட்டி ஒன் டேக் எ டார்ச் அண்ட் அ லுக் இன்சைட் இட்ஸ் பல்ப் யூ கேன் ஆல்சோ டேக் அவுட் த பல்ப் வித் த ஹெல்ப் ஆஃப் யுர் டீச்சர் ஒரு டார்ச் லைட்டை எடுத்துட்டு அது உள்ள பல்ப்பை நம்ம எடுத்து பார்க்க சொல்லியிருக்காங்க அது நம்ம வீட்டில் டீச்சர் முன்னாடி நம்ம வீட்டில் உள்ளவங்க பெரியவங்க முன்னாடியே நம்ம எடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சின்ன பல்பு தனியாக கிடச்சா கூட அதை வாங்கி நம்ம பார்க்கலாம் இல்லைனா டார்ச் லைட்டை ஆன் பண்ணி நம்ம பார்க்கும்போது அந்த பல்ப்பில் எந்த இடத்துலேருந்து லைட் எனர்ஜி வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா பல்ப் ஃபுல்லாக எல்லா இடத்துலேருந்துமே நமக்கு லைட்டில் வராது அந்த ரெண்டு ட டெர்மினல்ஸ் இருக்கா அந்த ரெண்டு டெர்மினல்ஸை அந்த ஃபிலமெண்ட்டு கனெக்ட் பண்ணுது அந்த ஃபிலமண்ட்டில் இருந்தால் மட்டும் தான் லைட் எனர்ஜி நமக்கு ரிலீஸ் ஆகும் நல்ல நோட்டீஸ் பண்ணி பார்த்தா தெரியும் டு யூ ஃபைண்ட் எட் தின் ஒயர் ஃபிக்ஸட் இன் த மிடில் ஆஃப் த கிளாஸ் பல்ப் நவு ஸ்விட்ச் த டார்ச் ஆன் அண்ட் அப்சர்வ் விச் பார்ட் ஆஃப் த பல்ப் இஸ் க்ளோயிங் ஸோ ஃபிலமெண்ட்லேருந்து மட்டும்தான் நமக்கு லைட் எனர்ஜி வரும் ஸோ அந்த எனர்ஜி தான் நமக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது பல்ப் ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நமக்கு லைட் எனர்ஜி வருது அந்த ஃபிலமெண்ட்லேருந்து மட்டும் தான்

அதில் தான் அந்த ஃபிலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதுதான் சப்போர்ட்டாகவும் இருக்குது இந்த ஃபிலமெண்ட்டுக்கு விச் ஆல்சோ ப்ரொவைட் சப்போர்ட் டு இட் அ ஷோன் இன் ஃபிகர் ஒன் ஆஃப் தீஸ் திக் ஒயர் அந்த திக் ஒயர் ரெண்டு திக் ஒயர் இருக்கும் ரெண்டு டெர்மினல்ஸ் இருக்கும் அந்த டெர்மினல் எங்கே கனெக்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிற கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி நான் இதை பற்றி நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஒன் ஆஃப் தீஸ் திக் ஒயர்ஸ் இஸ் கனெக்டட் டு த மெட்டல் கேஸ் அட் த பேஸ் ஆஃப் த பல்ப்பு

வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் பல்ப் கூட சிமிலர் இதே மாதிரி டிசைனில் தான் இருக்குது ஆனால் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது கொஞ்சம் குட்டியாக இருக்குது தஸ் த போத் அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது போத் எலக்ட்ரிக் செல் அண்ட் பல்ப் ஹவ் டூ டெர்மினல்ஸ் ஸோ எலக்ட்ரிக் செல்லாக இருந்தாலும் பரவாயில்ல எலக்ட்ரிக் பல்ப் இது ரெண்டுலேயுமே நமக்கு ரெண்டு டெர்மினல்ஸ் இருக்குது ஒன் இஸ் பாசிட்டிவ் அண்ட் அனதர் ஒன் இஸ் நெகட்டிவ் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த பல்ப்பு இந்த எலக்ட்ரிக் செல்லு ரெண்டையும் நம்ம ஒயர் மூலமாக கனெக்ட் பண்ணி இந்த எலக்ட்ரிக் செல்லு உள்ள பே கெமிக்கல்ஸ் மூலமாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகி அந்த ஒயர் வழியாக பாஸ் ஆகி இந்த பல்புக்கு போய் பல்பை எப்படி எரிய வைக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ